வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அறிவே தெய்வம் என்பது பற்றி சிந்திப்போமே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறைவன் அறிவாக இருக்கிறான். இந்த இறைநிலைக்கு வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்னும் நான்கு தன்மைகள் உண்டு. இறைநிலையே தன்மாற்றத்தில் இறைத்துகளாகி பஞ்சபூதங்களாகி பின்னர் உயிரினங்களில் உணரக்கூடிய அறிவாக செயல்படுகிறது. ஆதி நிலையில் வற்றாயிருப்பாக பேராற்றல் மட்டுமே இருந்து அறிவு இல்லாது இருந்திருந்தால் உணர்வற்ற ஜடமாகிய பஞ்சபூதங்களும் கூட உருவாகி இருக்க முடியாது. பஞ்சபூதங்கள் ஜட பொருட்கள் தான், உணர்ச்சி இல்லைதான். ஆனால் இயக்க ஒழுங்கு உள்ளது. உயிரற்றவைகளில் பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்ற அமைப்பில் அறிவு இயங்குகிறது. அறிவு என்பது அறிந்தால்தான் அறிவு அல்ல. அறிவு என்றால் அறியக்கூடியது என்று மட்டும் பொருள் கொள்ளும் அளவிலே சரிதான். ஆனால் அறிவிற்கு வேறொரு பணியும் உள்ளது. அது ஒழுங்காற்றலாகவும் செயல்படுகிறது. இந்த அறிவு பஞ்சபூதங்களில் உள்ளமைந்த பிரிக்க முடியாத அறிவினால் தான் வந்தது. அறிவும் ஆற்றலும் பிரிக்க முடியாதவை. அறிவிற்கும் சரி ஆற்றலுக்கும் சரி உருவம் கிடையாது. இங்கு ஆற்றல் என்றால் ஒன்றை செய்து முடிக்கக்கூடிய சக்தி அல்லது திறன் என்று அர்த்தம். ஒன்றை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலுடைய அறிவாற்றலை அவ்வறிவினை ஒழுங்காற்றல் என்கிறார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். ஆக ஒழுங்குடன் செயல்பட அறிவுதான் காரணமாக இருக்கிறது. எனவேதான் அறிவை முதன்மைப்படுத்தி அறிவே தெய்வம் என்றனர். ஏனென்றால் அறிவு இல்லாமல் இயக்கம் என்பது இருக்காது. அந்த இயக்கமும் ஒழுங்காக நடைபெறுவதால் அறிவே தெய்வம் என்றனர். வாழ்க வளமுடன். நாளைய பதிவில் பொருள், மெய்ப்பொருள் என்பது பற்றி விளங்கிக் கொள்ளலாம். வாழ்க வளமுடன்.